ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். அப்போ நார்மலா நம்ம மொபைல்ல வாட்ஸ்அப் யாராவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டக்குனு இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய சேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம நண்பர்களுக்கு யார் யார் நம்ம ஓப்பன் பண்ணாங்களோ இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஓப்பன் பண்ணாங்களோ அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமா காட்டி கொடுத்துரும். ஸோ இது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பழக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மொபைல நமக்கு தெரியாம யாராவது எடுத்து நம்ம மொபைல வாட்ஸ்அப் ஏதாவது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்ரிக் பண்ணி வைக்கலாம். அது என்ன ட்ரிக் அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்கணும். அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ண உடனே இப்படி ஓபன் ஆயிடும். அவ்வளவுதான். பொதுவாகவே வாட்ஸ்அப் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து டிஃபால்ட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் நம்ம வந்து செட் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டாலும் நம்ம மொபைல் என்ன பண்ணுவாங்க, ஓ ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சிருக்காங்க, நீ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஓபன் பண்ணி கேட்பாங்க. நம்ம ஓபன் பண்ணி கொடுக்காமல இருக்கவும் முடியாது. ஆனா இப்ப நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போறோம். அந்த ட்ரிக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணி அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து முதல்ல அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனோட டிஃபால்ட்டான பாஸ்வேர்டு வந்து 777 தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேணா மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னா 4 தடவை 7 கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு சில வரதட்சணை சீசன் எல்லாம் கொடுத்து பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி விடணும். எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல உங்க மொபைல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே A to Z எல்லாமே இதுல வந்து இருக்கும். என்னென்ன அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே இதுல வந்து இருக்கும். சோ இப்போ நம்ம பார்க்க போறது, டெஸ்ட் பண்ணி பாக்குறது வந்து ஒரு வாட்ஸ்அப் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நான் இதுல டெஸ்ட் பண்ணிடுறது வாட்ஸ்அப் தான் டெஸ்ட் பண்றேன். நீங்க இதுல எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் டெல்டா வாட்ஸ்அப் ஒரு வாட்ஸ்அப் பாய் பாய்.